அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஐயப்ப சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வேலை பளு அதிகம் ஆகும்போது உடல் நலம் பாதிக்கிறது, உடல் நலமாக இருக்கும்போது வேலையில் ஆர்வம் இல்லை என்பது பொது விதி. எனது கேள்வி, 5-9 காட்டினால் மன மகிழ்ச்சிக்காக செலவு செய்தல், கோயில் குளம் போதல் என இருக்கிறது. அதிக வேலை பார்க்கும்போது உடல் நலம் பாதிக்கிறது என்றால், ஒருவருக்கு 5-9 காட்டி வேலையில்லா நிலை என்றால் பணத்தட்டுப்பாடு இருக்கும், இதில் வீண் செலவு செய்ய பணம் இருக்காதே. பணம் இல்லாத நிலையில் அந்த வருத்தத்தில் உடல் நலம் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட வேண்டும். ஆனால் 8, 6, 8 போன்று காட்டாமல் தொடர்ந்து 5-9 காட்டுகிறது என்றால், இவருக்கு பண வரவு இல்லாமல் இருந்தாலும் குழந்தைகள் தருவது, பூர்வீக சொத்து விற்று கிடைத்த பணம் மூலம் நிம்மதியாக வாழ்கிறார்கள், அதாவது பூர்வ புண்ணியம் காக்கிறது என்று கொள்ளலாமா? அடுத்து தசை 8-12 வருகிறதா என பார்க்க சொல்வீர்கள். ஒற்றைப்படியே தொடர்கிறது. எனக்கு 5-9 காலத்தில் பல வருடம் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் மூலம் தப்பித்தேன். இன்றும் வரவே எனக்கு இல்லை என்றாலும் குழந்தைகள் மன மகிழ்ச்சியாக வைத்துள்ளனர். அதனால் நமது விதிகளில் ஏதேனும் அடுத்த நிலைக்கு செல்ல வழி உள்ளதா, விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஐயா ஐயப்ப சேகர் அவர்கள் கிட்டத்தட்ட கேள்வியும் கேட்டுட்டு பதிலும் அவரையா பிரமாதமாக சொல்லிட்டார். அதாவது நான் என்ன பதில் சொல்ல போகிறேனோ அதையே அவர் சொல்லிட்டார். அந்த பதில் கரெக்டாங்கிற மாதிரி கேட்கிறார். அந்த மாதிரிதான வழியை அவர் கிட்டத்தட்ட அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப அற்புதமாக தான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த 5-9 பாவங்கள் என்பது, அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்கிறோம். அதாவது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சு வாடகைலாம் கொடுத்து ஒன்றும் சேவிங் இல்லாமல் இருக்கக்கூடிய பாவம் தான் அந்த 8-12 பாவங்கள். கடின உழைப்பு உழைச்சி அதனுடைய பலன்கள் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பாவம் தான் 8-12ங்கிறது. வேலை வாய்ப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அதனுடைய பலன்கள் கிடைக்காது. திரும்ப சுற்றி சுற்றி வருவாங்க, பட் வந்த இடத்துல தான் நிற்பாங்க, அது 8-12. ஆனால் 5-9ங்கிறது எந்த வேலையும் செய்யாமல் நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது இது 10வது வீட்டுக்கு தான் 8-12 பாவமாக ஒழிய லக்னத்துக்கு 8-12 பாவம் இல்லை. அதனால் திரும்ப 5-9 பாவங்கள் வந்திருந்தால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். என்ன ஒன்று, அவங்களா சம்பாதிச்சது அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதால ஒரு கௌரவம் கிடைக்காது. எப்போதுமே ஒருத்தருடைய கௌரவமே அவர்கள் என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு தானே கேட்குறாங்க. எதுவுமே அப்பா கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாலும் கூட அவருடைய சுயபலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5-9 அவருடைய கௌரவத்தை கொஞ்சம் குறைக்குது. அதனால்தான் இது வந்து நம்ம பாவத்தை பாவ நிலைகளிலேயே 2, 4, 6, 10 முதல் தரம் சொல்லிட்டு 3, 7, 11 ரெண்டாவது தரம் சொல்லிட்டு இந்த 5-9 மூணாவது தரமாக போடுறோம். அப்போ இதே 3, 7, 11 கொஞ்சம் வருமானமும் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 5-9ங்கிறது கிரியேட்டிவிட்டி இருக்காது, புதுசாக உருவாக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற பாவங்களை விட சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக எந்த பொறுப்பு இல்லாமல், அதாவது 10வது பாவம் பொறுப்புனா 5வது பாவம் பொறுப்பு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5-9 யார் யாருக்கெல்லாம் வருதோ அவர்களுக்கு அடுத்தடுத்த தசைகளில் 8-12 பாவம் வராமல் இருந்தால் போதுமானது, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, சமுதாயத்தில் அவங்க சொல்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா எப்போதுமே ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குற நபருக்கு தான் அவர் எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும். குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் ஒருத்தர் சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாருன்னா அவர் மேலே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, வேலை இருக்கிறவன் பண்ணக்கூடிய செலவுக்கும் வேலை இல்லாதவன் பண்ணக்கூடிய செலவுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேலை இருக்கிறவன் வந்து கிட்டத்தட்ட டியூட்டின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 12 hours இல்லை 10 hours அதுலேயே முடங்கிடுறான். மீதி இருக்கிற காலகட்டத்தில் வீட்டுக்கு வர்றது போகிறதுன்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் வராது. வேலை இல்லாதவன், நிறைய பணம் வச்சிருக்கிற வேலை இல்லாதவர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பொழுதுபோக்கு, கேளிக்கை இதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க பொருளாதாரத்தை விரைவில் இழந்துடுறாங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்காது, மனக்கட்டுப்பாடு இருக்காது, அதுதானே ஒழிய. அதனால 5-9ங்கிறது கடைசி காலத்தில் வர்றதுங்கிறது தப்பே இல்லை. 5-9 என்பது கடைசி காலத்தில், 60 வயசுக்கு மேலே 5-9 வந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. அது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம்லாம் பண்ணிவிட்டு 60-65 வயசில் 5-9 வந்தால் அது பிரச்சனை இல்லை. மிடில் ஏஜில் தான் வரக்கூடாது.